ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. அதாவது நேற்றுக்கு பொன்னியின் செல்வன் ஆழையில் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஸ்பீச் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது மேடையில் ரஜினி சார் ஏற ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆங்கர் மணிரத்னத்தோடைய தளபதி வந்தாச்சு அப்படின்னு சொல்லும் போது கரகோஷத்தை ஆரம்பித்த ரஜினி சாரோட ஃபேன்ஸ் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கரகோஷத்தை ரஜினி சார் மேடையிலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் நிறுத்தவே இல்லை. ஸோ ரஜினி சார் மேலே ஏறணுன்னே பார்த்தினாக்கா எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு குறிப்பாக கமலஹாசன் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரோட விக்ரம் படம் வெற்றி அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. அந்த இடத்துல எல்லாருமே கரகோஷத்தை எழுப்பியிருந்தாங்க. இதுதான் தலைவர் நடத்துறது வேற ஒருத்தவங்களோட ஃபங்க்ஷன், ஆனா அங்கேயும் தன்னுடைய நண்பருக்கு ஒரு வெற்றி படம் கிடைச்சதை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது. இதுக்கு மேல என்னங்க வேணும், ரஜினி சார் வாழ்த்து தெரிவிச்சாரா, தன்னுடைய நண்பருக்கு வந்து போன் பண்ணி சொன்னாரா, மேடையில ஓப்பனா பப்ளிக்காவே வாழ்த்து தெரிவிச்சாரு, இதுக்கு மேல வேற என்ன வேணும். அது மட்டும் ரஜினி சார் பேசும்போது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்து எம்ஜிஆரில் ஆரம்பிச்சு கமலஹாசன் வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனால் யாராலும் எடுக்க முடியல. அதை வந்து ஒரு உறுதியாக இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சதே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னத் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஏர்லி 1980ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா கிட்ட வந்து ஒரு நியூஸ் மேகசீன் வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்தாக்கா அதில் வந்து யார் வந்து எந்த கேரக்டர் நடிப்பாங்க, யாருக்கு எந்த கேரக்டர் நல்லா இருக்கும், குறிப்பாக அந்த வந்தியத்தை கேரக்டர் யாருக்கு வந்து பொருத்தமா இருக்கும் போது ரஜினிகாந்த் வந்து ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நாவல் வாங்கி நான் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த நாவல் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தது. அதே போல இப்போ இந்த படம் எடுக்கும்போது நான் மணிரத்னம் கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் தர முடியுமா, நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நான் ரொம்ப இன்ஸ்பைராக இருக்கேன் அந்த நாவலில், நான் அந்த பெரிய பெரிய அந்த பெரிய பறவைட்டையர் அந்த கேரக்டர் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மணிரத்னம் வந்து முடியவே முடியாது, உங்களை நான் அந்தமாரி ஒரு சின்ன கேரக்டர் வந்து நான் வந்து நடிக்க வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ எப்போதுமே தனக்காக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சூப்பராக பேசியிருந்தார். குறிப்பாக தளபதி ஷூட்டிங் அப்போ நடந்த சுவாரஸ்யமான சம்பவம்லாம் சொல்லும் போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தது. ஸோ தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு உண்டான ஒரு பாணியில் ஒரு படம் நடிச்சுருக்கும் போது மணிரத்னத்தோட படத்தில் நடிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டாரு, அந்த ஒவ்வொரு டைலாக் நமக்கு தெரியும், மணிரத்னம் படத்தில் வரக்கூடிய டைலாக்லாம் எந்த அளவுக்கு இழுத்து இழுத்து பொறுமையாக சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ரியாக்ஷன்லாம் எப்படி டோட்டலாக மாறி இருக்கும், அதெல்லாம் சொல்லும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, ஃபீல் ஃபீல்னு சொல்லுவார், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஃபீல் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் மணிரத்னம். எனக்கு அதெல்லாம் வரவே வராது, எனக்கெல்லாம் வந்து எட்ரா வண்டியா விட்றா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பரிசையெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருப்பேன், ஆனால் இந்தமாரி பேசாம அப்படியே கண்களாலேயே பேசணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றதெல்லாம் அவர் சொல்லும் போது வேற லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட் தான் சொல்லணும். அதே போல் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே திருக்கி விட்டுருந்தாங்க, வேற லெவலில் இருந்தது. இப்போ ரஜினி சாரோட ஸ்பீச்சோட வீடியோ தான் ஃபுல்லாக இப்போ வைரலாக போயிருந்தாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து ரஜினி சாரோட அந்த ஸ்பீச்சை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.